டெஸ்க்டாப் மற்றும் லேப்டாப் கம்ப்யூட்டர் ரெண்டுலேயுமே ஹார்ட்டிஸ்கோட ரோல் ரொம்பவே முக்கியமானது. கம்ப்யூட்டரோட ஃபுல் டேட்டாவும் ஹார்ட் டிரைவில் தான் ஸ்டோர் ஆகி இருக்கும். இன்கேஸ் நம்ம சிஸ்டமில் சடனாக ஹார்ட்டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா டேட்டாஸ் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ரெக்கவர் பண்ணுறதுக்கும் அதிகமான நேரத்தையும் பணத்தையும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்து நம்மளோட டேட்டாஸை எப்படி சேஃபாக வச்சுக்கிறதுன்றதுக்கான சில முக்கியமான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுவரைக்கும் நம்ம என்டர்டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பை பவர் ஆன் பண்ணுறதுல இருந்து ஷட் அவுன் பண்ணுற வரைக்கும் ஹார்ட் டிஸ்க் நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். கம்ப்யூட்டரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்ளிகேஷன், நம்ம சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் டாக்குமெண்ட், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே ஹார்ட் டிரைவோட பிளேட்டர்ஸில் தான் ஹெட் ஸ்டோர் பண்ணோம். ஹார்ட் டிஸ்கில் இருக்கும் பிளேட்டர்ஸ் 5400 ஆர்பிஎம்ல இருந்து 7200 ஆர்பிஎம் வரைக்கும் ஸ்பின் ஆகும். ஹார்ட் டிஸ்கில் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுற மூவபிள் பார்ட்ஸ்லையோ கம்ப்யூட்டரை நம்ம யூஸ் பண்ணும் மெத்தட்லையோ ஹார்ட் டிஸ்க் டேமேஜ் ஆகலாம். ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம் அல்லது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ரீசனையும் உங்கள் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்கில் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணி டேட்டா லாஸ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். டெஸ்க்டாப் மற்றும் லேப்டாப் கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் பார்ட்ஸில் இருந்து இது போல் கிளிக்கிங் சவுண்ட் அல்லது நாய்ஸ் வந்துச்சுனாலோ கம்ப்யூட்டரை ஆன் பண்ணின கொஞ்ச நேரத்திலேயே நார்மலை விட அதிகமாக ஹீட் ஆச்சுனாலோ ஹார்ட் டிரைவ் ப்ராப்ளமாக இருக்கலாம். இந்த ப்ராப்ளம்கான ரீசன் கம்ப்யூட்டரில் இருக்கும் கூலர் ஃபேனோட ஸ்பீட் குறைஞ்சிருந்தாலோ அல்லது ஃபேன் ஒர்க் ஆகாமல் இருந்தாலோ ப்ராசஸர்லேருந்து வெளிவரக்கூடிய ஹீட் ஹார்ட் டிஸ்கை அஃபெக்ட் பண்ணி பார்ட்ஸை டேமேஜ் செஞ்சிடலாம். இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் கம்ப்யூட்டரில் இருக்கும் ப்ராசஸர் கூலிங் யூனிட்ல இருக்கும் ஃபேன் சரியாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். கம்ப்யூட்டரோட மற்ற பார்ட்ஸ் ஏதாவது அப்நார்மலாக ஹீட் ஆகுதான்னு செக் பண்ணணும். கம்ப்யூட்டர் வாங்கி 1 இயருக்கு மேலே இருந்தால் ப்ராசஸர் மற்றும் ஹீட் சிங்க் யூனிட்டுக்கு ஹீட் சிங்க் பேஸ்ட்டை அப்ளை பண்ணலாம். இந்த மெத்தட் மூலமா ப்ராசஸரோட ஹீட்டை ஹீட் சிங்க் யூனிட் வேகமாக அப்சர்வ் பண்ணி கம்ப்யூட்டரை நார்மல் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணும். சிஸ்டம் பயாஸில் ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகாமல் இருந்தாலோ, ஹார்ட் டிஸ்கோட ஸ்பிண்டில் மோட்டார் ரொட்டேட் ஆகாமல் இருந்தாலோ, சிஸ்டம் பூட் ஆகிட்டு இருக்கும் போதே சடனாக ஆஃப் ஆச்சுனாலோ ஹார்ட் டிஸ்க் கிராஷ் ஆகலாம். இந்த ப்ராப்ளம்கான ரீசன் கம்ப்யூட்டருக்கு தேவைப்படுற சரியான பவர் சப்ளை இல்லாமல் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் போன்ற பவர் ப்ராப்ளம் இருக்கலாம். ஹார்ட் டிஸ்க்கு தேவையான பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ்ல இருந்து கிடைக்காமலும் இருக்கலாம். இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருக்கும் பவர் சோர்ஸில் சரியான வோல்டேஜ் கரண்ட் டெலிவர் ஆகுதான் செக் பண்ணணும். ப்ராப்பர் யூபிஎஸ் கனெக்ஷன் ஹை வோல்டேஜ் மற்றும் லோ வோல்டேஜ் ப்ராப்ளம்ல இருந்து சிஸ்டமை சேவ் பண்ணும். கம்ப்யூட்டரை ரெகுலரா யூஸ் பண்ணாதவங்களா இருந்தா ஷட் டவுன் பண்ணினதும் பவர் சோர்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹார்ட் டிரைவ்ல இது மாதிரி கிளிக்கிங் அல்லது கிரைண்டிங் சவுண்ட் வந்ததுனாலோ, சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆச்சினாலோ, ஃபைல் மற்றும் ஃபோல்டர் அடிக்கடி கரப்ட் ஆனாலும், டிரைவை ஓப்பன் பண்ணும்போது இது மாதிரி எரர் மெசேஜ் வந்தாலும், சிஸ்டமை ஆன் பண்ணும்போது இது மாதிரி விண்டோஸ் சிம்பிள் ரொம்ப நேரமாக லோட் ஆகிக்கிட்டே இருந்தாலும் ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளமாக இருக்கலாம். இந்த ப்ராப்ளம்கான ரீசன் ஹார்ட் டிஸ்கில் இருக்கும் மூவபிள் பார்ட்ஸ் ஓவர் டைமில் டீக்ரேட் ஆகிறதுனாலையும், ரொம்ப நேரமாக ஹார்ட் டிஸ்கை அதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் மெக்கானிக்கலாக ஹார்ட் டிஸ்க் டேமேஜ் ஆகும். சிஸ்டமில் வைரஸ் அட்டாக் மூலமாகவும் ஹார்ட் டிஸ்கில் இருக்கும் ஃபைல்ஸ் டெலிட் ஆகும். வைரஸ் ஹார்ட் டிஸ்கோட ஆப்ரேஷன்ஸில் ஆல்டர் செய்கிறதாலையும், ஃபைல் கரப்ட், டிஸ்க் எரர், பேட் செக்டர் போன்ற ப்ராப்ளம்ஸால் மெக்கானிக்கலாக ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகும். ரீசெண்டாக ப்ரொடியூஸ் ஆகிற ரூட் கிட் வைரஸ் சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸை பயாஸ் லெவல் வரைக்கும் கரப்ட் ஆக்கிடும். இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் சிபியு பர்ஃபார்மன்ஸை விட அதிக ப்ராசஸ் தேவைப்படுற கேம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும். லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராமை சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி ரெகுலராக ஸ்கேன் பண்ணணும். லேட்டஸ்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இது மாதிரி மோசமான வைரஸ் அட்டாக்கை தடுக்க மால்வேர் ஃபைல்ஸை டிடெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ண விண்டோஸ் 8.1
விண்டோஸ் 10 OS-ல UEFI டெக்னாலஜி இன்பில்டா கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் விண்டோஸ் சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சடனா பவர் ஃபெயிலியரால கம்ப்யூட்டர் ஷட் டவுன் ஆகுறதுனாலையும் சிஸ்டம் போர் ஷட் டவுன் செய்யறதாலையும் ஃபைல்ஸ் கரப்ட் ஆகுறது மட்டும் இல்லாம ஹார்ட்டிஸ்க் பார்ட்டிஷனையும் ஆக்சஸ் பண்ண முடியாம செஞ்சிடலாம். இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் ஃபைல்ஸ் கரப்ட் ஆகிறதாலையும் ஒரு சிஸ்டமை நிறைய யூசர் அக்சஸ் பண்ணுறதாலையும் ஹார்ட்டிஸ்க் எரர் ஆகலாம். இந்த ப்ராப்ளம்கான ரீசன் அப்நார்மல் மெத்தடில் சிஸ்டமை ஷட் டவுன் ஆகிறது, ரன்னிங்கில் இருக்கும் ப்ரோக்ராம் சடனாக க்ளோஸ் ஆகிறது, அன்வான்ட் அல்லது சேஃப்டி இல்லாத தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை சிஸ்டமில் யூஸ் பண்ணுறது, பவர் சோர்ஸ் ப்ராப்ளமில் சிஸ்டமை யூஸ் பண்ணுறது, இது மாதிரியான ப்ராப்ளம் ஹார்ட்டிஸ்க் ஃபங்க்ஷன்ஸை அன்ஸ்டேபிள் ஆக்கிடும். இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் கம்ப்யூட்டரை எப்பவுமே ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணணும். அப்போ தான் சிஸ்டமோட எல்லா ரன்னிங் அப்ளிகேஷனும் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி கமாண்ட் கர்னல் சிபியூவை ப்ராப்பர் பவர் ஆஃப் பண்ணும். தேவையில்லாத அல்லது தெரியாத தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸை சிஸ்டம்ல இன்ஸ்டால் செய்யறதை தவிர்க்கணும். இந்த மெத்தட் உங்க ஹார்ட் டிஸ்கோட லோடை ரெடியூஸ் பண்ணும். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற நிறைய யூசர்ஸ் அவங்களுக்கு தெரியாமலேயே ஹார்ட் டிஸ்கை டோட்டலா டேமேஜ் பண்ணிடுறாங்க. சம்டைம்ஸ் ஹியூமன் எரர்ஸால டேமேஜ் ஆகிற ஹார்ட் டிஸ்க்ல இருந்து டேட்டாவை ரெக்கவர் பண்றதும் ரொம்பவே ரிஸ்க் ஆகிடும். இந்த ப்ராப்ளம்கான ரீசன் ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம சிஸ்டம் ரெஜிஸ்ட்ரி செட்டிங்ஸ்ல சேஞ்ச் பண்றதாலையும் அடிக்கடி ஹார்ட் டிஸ்கை ஃபார்மட் செய்யறதாலையும் ஹார்ட் டிஸ்க்கு சப்போர்ட் ஆகாத ஃபார்மட் OS-ஐ இன்ஸ்டால் செய்யறதாலையும் ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் இல்லாம ஹார்ட் டிஸ்கை சிஸ்டம்ல இருந்து ரிமூவ் பண்றதாலையும் ஹார்ட் டிஸ்க் டோட்டலா டேமேஜ் ஆகிடும். இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் சிஸ்டமோட ரெஜிஸ்ட்ரி செட்டிங்ஸ் அட்ரிபியூட் ஃபைல்ஸ் OS இன்ஸ்டால் செஞ்சிருக்கும் டிரைவ்ஸ்ல ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம மாடிஃபை பண்ணக்கூடாது. தேவையில்லாம ஹார்ட் டிஸ்கை ஃபார்மட் பண்றதையும் OS இன்ஸ்டால் செய்யறதையும் அவாய்ட் பண்ணணும். பிசிக்கலா ஹார்ட் டிஸ்கை டச் பண்றதையோ CPU-ல இருந்து ரிமூவ் பண்ணி கேர்லெஸ்ஸா ஹார்ட் டிஸ்கை பிசிக்கல் டேமேஜ் ஆகிறதையும் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்க கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் எதனால ப்ராப்ளம் ஆகுது, எப்படி ஹார்ட் டிஸ்கை சேஃபா பாத்துக்கணும்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சுதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, வீடியோ பத்தின உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. இது போல கம்ப்யூட்டர் பத்தின மேலும் யூஸ்ஃபுல் வீடியோக்களுக்கு நம்ம EnterTech தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.